கன்னிராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கன்னிராசி என்பது காலபுருஷனின் ஆறாவது வீடு. இதன் அதிபதி புதன். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ஹஸ்தம். சித்திரை 1, 2 பாதம் வரை அடங்கியது இந்த கன்னியா ராசி. உத்திர நட்சத்திரத்தின் தேவதை ஆரியமான், ஹஸ்த நட்சத்திரத்தின் தேவதை சூரியன், சித்திரை நட்சத்திரத்தின் தேவதை விஸ்வகர்மா. இந்த 3 தேவதைகளும் உற்பத்தி செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள். எனவேதான் கன்னி ராசினர் எதையும் புதிதாக தொடங்கி நடத்தும் ஆற்றல் பெறும் வல்லமை உடையவர்கள். மேலும் கன்னியில் புதன் அதே ராசியில் ஆட்சியும் உச்சமும் பெறுகின்றார். இந்த நிலை மற்ற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. அதன்படி இந்த கன்னியா ராசியினர் உற்பத்தியாளராக மிளிர்வதோடு வாழ்வின் நீக்கு போக்கு தெரிந்தவர்களாக வளைய வேண்டிய இடத்தில் வளைந்தும் தலை நிமிர வேண்டிய இடத்தில் கம்பீரமாகவும் தன் நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்வார்கள். இந்த ராசியில் சுக்கிரன் நீசமடைவார். இவர்கள் உழைப்பதில் பெரும் விருப்பமுடையவர்கள். இதுவரையில் கன்னி ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தற்போது 6 இடம் எனும் குணரோக சத்ருஸ்தானத்தில் கும்பத்தில் வந்து அமரப்போகின்றார். கும்பராசியில் அவிட்டம் சதயம் புரட்டாதி எனும் நட்சத்திரங்களின் வழியே தனது பலன்களை பிரித்தளிப்பார். அவர் அங்கிருந்து கன்னி ராசியின் 8 இடம், 12 இடம் மற்றும் 3 இடத்தை பார்வையிட்டு பலன்களை தருவார். கன்னியா ராசியின் 6 இடத்தில் சனி அமர்ந்துள்ளார். கன்னியா ராசிக்கு சனி 5 மற்றும் 6 அதிபதி. ஒரு ஆரோக்கிய ஸ்தானாதிபதி நோஸ்தானத்தில் அமர்ந்து பலன் கொடுக்க போகின்றார் எனில் இந்த சனி பெயர்ச்சியில் கன்னி ராசியினர் வயிறு சம்பந்தமான இம்சையை உணர்வார்கள். கர்ப்பப்பையில் சோதனை செய்யும் பொழுது அது ரொம்ப சுருங்கி இருப்பதாக மருத்துவர் கூறுவார். உங்களில் சிலர் குழந்தை பேறு சம்பந்தமாக மருத்துவரை நாடுவீர்கள். மருத்துவம் சம்பந்தமான வேலை நிறைய ஜாதகர்களுக்கு கிடைக்கும். வாரிசுகள் வேலை விஷயமாக கடன் வாங்க நேரிடும். கன்னி ராசி கலைஞர்கள் 1 வேலை பளுவால் சிரமப்படுவார் அல்லது கடன் வாங்கும் சூழல் வரும். மருத்துவமனையில் சேவை செய்வீர்கள். சில மந்திரிகள் மருத்துவத்துறையில் சேர்வார்கள். காதலில் சண்டை வரும். கன்னியா ராசி குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் ஆனால் தேர்வில் மறந்து விடுவார்கள். உங்களில் சிலர் உங்கள் பரம்பரை தொழிலான வட்டி வியாபாரம், பஞ்சாயத்து செய்தல், சித்த மருத்துவம், கை வைத்திய முறை, பேறுகாலம் சம்பந்த உதவி, மந்திர வைதீக உச்சாடனம், வேதம் சம்பந்தமான சேவை என பாரம்பரிய தொழில்களை ஆரம்பித்து படு சுறுசுறுப்பாகி விடுவீர்கள். உங்களில் பலர் சிறைச்சாலை, வனத்துறை, மிருக காட்சி சாலை, இரும்பு கடைகள், எண்ணெய் கடை, அசைவக்கடை, சலூன் போன்றவற்றில் வேலை கிடைக்கும். இருந்தாலும் சம்பளம் சற்று தடை தாமதமாகத்தான் கிடைக்கும். உங்களின் சிலரின் வாரிசு கோபகுணம் கொண்டவராக மாறி எல்லோருடனும் சண்டையிட ஆரம்பிப்பார். விளையாட்டு போட்டியின் போது சண்டையிட்டு அடிதடியில் இறங்கிவிடுவார். நீங்களும் பொழுதுபோக்கு கொண்டாட்டங்களில் ஈடுபடும் பொழுது அடிதடி சண்டை வந்துவிடும். மேலும் சனி தனது 3 பார்வையால் கன்னியா ராசியின் 8 இடத்தை எட்டி பார்க்கின்றார். 8 இடம் என்பது அவமானம், விபத்து, துன்பம், அழுகை ஸ்தானம். சனி பார்த்த இடத்தை பஸ்மமாக்குவார் எனில் சனி பார்த்த 8 இட பலன்களும் நீர்த்து போகும் அல்லவா? கன்னியா ராசியினர் இதுவரையில் அனுபவித்து வந்த அவமானங்களை அழித்து விடுவார். துன்பங்களை துடைத்தெறிவார். மாங்கல்யம் சம்பந்த பிரச்சனைகளை சரி செய்து விடுவார். சிலருக்கு மாங்கல்யம் காணாமல் போயிருந்தால் அது இந்த காலகட்டத்தில் கிடைத்துவிடும். தம்பதிகள் பிரிந்திருந்தால் இப்போது சமாதானமாகி ஒன்று சேர்வார்கள். மேலும் உயிர் சேதாரத்தை விலக்கி ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார். சிறைச்சாலை செல்வதை தடுப்பார். வீண் வம்பு வழக்குகளில் இருந்து தப்பிவிடுவீர்கள். உங்களில் சிலர் மிக கஷ்டத்துடன் வறுமையோடு போராடி கொண்டிருந்தால் அந்த துன்பம் படிப்படியாக குறையும். சிலர் வெகு அவமானத்துடனும் அடிமைத்தனத்துடனும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவீர்கள். கிரிமினல் வழக்கு நீங்கிவிடும். உங்கள் இளைய சகோதரர் யாராவது காணாமல் அல்லது ஓடி போயிருந்தால் அவர் திரும்பி வருவார் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிய வரும். கன்னியா ராசியின் 8 இடத்தை சனி பார்ப்பதால் ஆயுள் குற்றம் நீங்கும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் மீது இருந்த வீண் பழிகளை, குற்றங்களை, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை நீக்க முழு முயற்சியுடன் ஈடுபடுங்கள். அப்பொழுது உங்களின் சொல்லன் உங்களின் துன்பம் நீங்கி சாதாரண வாழ்வை நிலையை நீங்கள் அடைய முடியும். அடுத்ததாக சனி தனது 7 பார்வையால் கன்னியா ராசியின் 12 வீட்டை பார்க்கின்றார். 12 வீடு என்பது விரய வீடு. அது சிம்ம ராசியின் சூரியனின் வீடு. இதுவரையில் அரசாங்கம் சம்பந்தமான அலைச்சல் இருந்தால் இந்த சனி பெயர்ச்சியில் தீர்ந்துவிடும். அரசு சார்பில் உள்ள செலவுகள் கட்டுக்குள் வரும். அரசு அதிகாரிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் தள்ளி போகும். மேலும் அரசு விஷய லஞ்சம் கொடுக்கல் வாங்கல் குறையும். கன்னியா ராசியினரின் எல்லா அலைச்சல்களும் குறையும். அது உயர்கல்வி, வேலை, ஆன்மீகம் என எதுவானாலும் இருக்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் சுருங்கும் அல்லது தடை செய்யப்படும். அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வெளிநாடு செல்வதெல்லாம் ஸ்டாப் ஆகிவிடும். அரசியல்வாதிகள் எங்கும் செல்லாமல் ஒரே இடத்தில் இருக்க நேரிடும். இது அவர்களின் தோல்வி. உடல் ஆரோக்கியம், சிறையில் இருப்பது, மறைவாக இருக்க நேரிடுவது, நெருக்கடி, தூரதேசத்தில் வாழ்வது என காரணங்களில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். ஆனால் மறைந்து ஓரிடத்தில் அழுத்தமாக அமர்வது தவிர்க்க முடியாதது. கன்னியா ராசி குழந்தைகளின் தந்தை எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காமல் ஏமாறுவார். உங்களில் சிலர் முதலீடு செய்து புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் எனும் யோசனையில் இருப்பவர்கள் இப்பொழுது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்காமல் அல்லல் படுவீர்கள். நிர்வாகத்திறன் அதிகாரிகள் பல இடங்களில் சென்று பரிமளிக்க முடியாமல் போகும். அரசு வரிக்கு பயந்து நிறைய பேர் பணப்புழக்கத்தை சுருக்குவார்கள். இந்த சனியின் பார்வை உங்களை வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்ல விடாமல் தடுக்கும். மேலும் அரசு வகையில் தடை அங்கீகாரம் கிடைக்காமல் போவது
என துன்பம் வரும். எனவே பயணம், முதலீடு போன்ற விஷயங்களில் அதிக கவனம் தேவை. மேலும் சனி தனது 10 பார்வையால் கன்னியா ராசியின் 3 வீட்டை பார்க்கின்றார். 3 வீடு தைரிய வீரிய ஸ்தானம். இந்த சனி பெயர்ச்சி ஏனோ உங்களுக்கு ஒரு கோழைத்தனத்தை கொடுத்துவிடும். முன்முயற்சி செய்யக்கூட மிகவும் யோசனை வரும். முன்னேற்றத்திற்கான வழிகளை சிந்திக்க சோம்பேறித்தனமாக இருக்கும். மனை, பூமி, வயல் சம்பந்தமாக விற்க விலை பேசும் பொழுது அநேக தடை தாமதம் வரும். வீடு மாற்றலாம் என திட்டமிடும் பொழுது நிறைய குழப்பம் தோன்றும். மன உறுதி குலையும். ஞாபக சக்தி பலவீனமாகும். விவசாய பொருட்களை சந்தைக்கு கொண்டு போக மிக பிரயாசைப்பட வேண்டியிருக்கும். உங்களின் பணியாளர்கள் முறுக்கி கொண்டு உங்களை அளவைப்பார்கள். எல்லா தர தொழில் செய்பவர்களும் தகுதியான வேலையாட்கள் கிடைக்காமல் துன்புறுவார்கள். வீட்டில் இருக்கும் பெண்களும் வேலைக்கு நல்ல ஆட்கள் கிடைக்காமல் அல்லல்படுவார்கள். பத்திரிகையில் வேலை செய்பவர்களும் சற்று அல்லாட வேண்டியிருக்கும். இந்த சனியின் பார்வை உங்களின் தைரியத்தை இழக்கச் செய்து மனத்தடுமாற்றம் கொள்ள செய்யும். அதனால் உங்களின் குடும்பத்தாரிடம் எந்த விஷயத்தையும் கலந்து பேசி பின் முடிவெடுங்கள். மேலும் 29/3/2023 முதல் 22/2/2024 வரை அவிட்ட நட்சத்திரத்தில் சனியின் சஞ்சார பலன். கன்னியா ராசியின் 6 இடத்தில் 8 இட அதிபதியின் சாரத்தில் சனி நகர்கின்றார். எனவே இது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகமாக அமைகின்றது. இதன்படி உங்களின் துன்பங்கள் மறையும், கடன்கள் தீர்ந்துவிடும். நீண்ட நாளாக வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு என நீடித்து தொந்தரவு கொடுத்தது இந்த காலகட்டத்தில் தீர்ந்துவிடும். பூர்வீக சொத்து வில்லங்கம் சரியாகும். சிலருக்கு பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட அறுவை சிகிச்சை சிறிய அளவில் சரியாகும். தம்பதிகளுக்குள் நிலவி வந்த சண்டை ஒழியும். சிலருக்கு மாமனாரால் இருந்து வந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். இளைய சகோதரனுடன் இருந்து வந்த நிலப்பிரச்சனை பேசி தீர்க்கப்படும். இந்த ராசி விவசாய பெருமக்கள் ஏதோ ஒரு விதத்தில் வயல் தோட்ட வில்லங்கம் தீர காண்பீர்கள். கிரிமினல் வழக்குகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். சிலர் வெளிநாட்டில் அவதிப்பட்டு அடிமை வாழ்வு வாழ்ந்தால் அவர்களால் தாய்நாட்டுக்கு திரும்ப வர முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்வு தேட முனையுங்கள். நிச்சயம் நல்ல தீர்வாக அமையும். மேலும் 22/2/2024 முதல் 15/3/2025 வரை சதய நட்சத்திர சஞ்சார பலன்கள். மேற்கண்ட காலகட்டத்தில் கன்னியா ராசியின் 6 இடத்தில் சனி பகவான் சதய நட்சத்திர பாதத்தில் நடக்க ஆரம்பித்து விடுவார். சதய நட்சத்திரம் என்பது ராகுசார் நட்சத்திரம். 6 இடத்தில் சனி பகவான் ராகுவின் காலில் பயணம். என்னாகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலைகளில் பெரும்பான்மை வெளிநாட்டு சம்பந்தம் நிறைந்திருக்கும். அல்லது முஸ்லிம் நாட்டு வேலைக்கு செல்வீர்கள். சில முகமதிய அன்பர்களின் தொழிற்சாலை அல்லது கடையில் வேலை கிடைக்கும். உங்களில் சிலர் நன்றாக மது குடித்துவிட்டு வீண் சண்டைக்கு போவீர்கள். உங்கள் தாய் மாமனுடன் கட்டி புரண்டு சண்டை போடுவீர்கள். சிலர் நியாய வட்டிக்கு கடன் கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளை விலக்கிவிட்டு நீங்களே சமாளித்து விடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலர் சட்டத்திற்கு புறமான வேலைகளை யாருக்கும் தெரியாமல் செய்வீர்கள். புத்தி முதலீடை கொண்டு ஏமாற்றும் அடாவடி செயலும் செய்யக்கூடும். மந்திரி, அரசியல் பதவியில் உள்ளவர்கள் நிறைய செயல்களை திரைமறைவில் செய்வீர்கள். கர்ப்பம் சம்பந்தமான சில விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யும் வேலையில் ஈடுபடுவீர்கள். சனி பகவான் ராகுவின் காலில் செல்லும் பொழுது உங்கள் வேலையில் நிச்சயம் எதிர்மறை செயல்கள் வந்துவிடும். நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் முதலாளி அல்லது பிறரின் வற்புறுத்தலுக்காகவாது சில குற்றமுள்ள வேலைகளை பார்த்துதான் தீர வேண்டியிருக்கும். கூடிய மட்டும் மிகவும் தீவிரமாக வெளியில் யாருக்கும் தெரியாமல் வேலை பார்ப்பது நல்லது. மேலும் 15/3/2025 முதல் 6/3/2026 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனியின் சஞ்சார பலன். இந்த காலகட்டத்தில் கன்னியா ராசியின் 6 இடத்தில் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தை தன் பயண சாரகமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார். பூரட்டாதி என்பது குருசார நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயாருக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையே சண்டை வரும். சிலரின் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும், வீடு வாங்க கடன் கிடைக்கும். சிலருக்கு தாய் தாய்மாமன் வகையறாவில் திருமணம் நடக்கும். திருமணம் சில கைகலப்புகளை கூட்டிக் கொண்டு வரும். திருமண அமைப்பாளர்கள் நல்ல வேலை பெறுவீர்கள். தம்பதிகளுக்குள் சண்டை வருவது தவிர்க்க முடியாதது. மாணவர்கள் மருத்துவம், பொறியியல், விவசாயம் என தேவை சார்ந்த கல்வியில் சேர்வீர்கள். தாயார் வாழ்க்கை துணை நலம் ஆரோக்கிய குறைவை சந்திக்கும். உங்கள் வயலில் விளையும் பொருட்களை நீங்களே நேரடியாக விற்பனை செய்யும் சேவை மையம் ஆரம்பித்து விடுவீர்கள். அதுபோல் வீட்டில் பசு, எருமை, ஆடு, கழுதை போன்ற கால்நடைகளை வளர்த்து சுடச்சுட பால் விற்பனையை வீட்டு வாசலில் ஆரம்பித்து விடுவீர்கள். வீட்டில் விளையும் கீரை, காய்கறி, வீட்டில் தயாரிக்கும் எண்ணெய் தானியங்கள் என இவற்றை கைக்கு அடக்கமான வழியில் விலையில் விற்று ஒரு சிறு கடை போல் தொடங்கி விடுவீர்கள். இந்த குருச்சாரத்தில் சனி போகும் காலத்தை வீட்டில் உள்ளவர்கள் சிறு அளவு வணிகம் செய்ய பயன்படுத்துங்கள். வீட்டில் சண்டையை குறைத்துக் கொண்டு ஆக்கப்பூர்வமாக உழைத்து 4 காசு சம்பாதிக்க பாருங்கள். உங்கள் பூர்வகத்தில் கையாண்ட முறைகளை வணிகத்துக்கு உபயோகப்படுத்துங்கள். நன்றாக வளரும் சங்கரன் கோவில் நாராயணரை வணங்கவும். மொத்தமாக பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்கு 6 அமரும் சனி தனது பார்வைகளால் மோசமான வீடுகளை நோக்கி அதன் கெடுதல் தன்மைகளை அழித்து விடுகிறார். எனவே இந்த சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு 75% நன்மைகளை தர தயாராகின்றது. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய துன்பங்களை நீக்கப் போகின்றது. அதனால் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்தவர்கள், உங்களுக்கு உதவியவர்கள் என இவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மோசமான வேலைகளில் ஈடுபட்டு சீரழியும் இளைஞர்களுக்கு வாழும் வழிகாட்டுங்கள். உங்களின் தலையாய உதவி மருத்துவமனை சார்ந்து அமையட்டும். நோயுள்ள முதியவர்கள், ஊனமுற்றோர் இவர்களின் தேவை அறிந்து உதவுங்கள். திருவாரூர் அருகே உள்ள திருக்கொல்லிக்காடு அக்னியே
சனீஸ்வரரை வணங்க வேண்டும். சனீஸ்வர வழிபாடு உத்தமம். சத்திய நாராயணர் பூஜை செய்வது மிக நன்று. இந்த கன்னியா ராசி அன்பர்களுக்கு பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.